நேர்களனைவருக்கு இனிமையான வணக்கங்கள். மற்றொரு அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று இந்திய செய்திகளினுடைய தொகுப்போடு உங்களை சந்திக்க வருகிறது அண்டை நாடு. உத்தரப்பிரதேசத்தில் துணை முதலமைச்சருக்கு எதிராக விவசாயிகள் நடாத்திய போராட்டத்தில் கார் மோதியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வன்முறையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் 8 பேர் உயிரிழந்திருந்த செய்திகள் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் காயமடைந்தவர்களில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக உள்ளூர் பத்திரிகையாளர் ராம் ஹாச்சியப் என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இப்பொழுது அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சம்பவமானது உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வன்முறை மேலும் பரவாமல் இருப்பதற்கு லகிம்பூர் கேரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இணையதள சேவைகளும் அங்கே துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செய்தியினுடைய விரிவான மேலதிக செய்திகளை இப்பொழுது உங்களுக்கு அண்டை நாடு வழங்க இருக்கிறது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் தொடர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இதில் லகிம்பூர் கேரி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளும் தீவிரமாக பங்கேற்று வருகின்றனர். மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா அந்த மாவட்டத்தின் விகுனியா அருகே உள்ள பன்பீரபுரியை சேர்ந்தவர் ஆவார். இந்த கிராமத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மாநில துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக அண்டை கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் திகுனியாவில் திரண்டிருந்தனர். கருப்பு கொடிகள் மற்றும் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை ஏந்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக பாரதிய ஜனதா கட்சியினரின் வாகனம் அணிவகுப்பு ஒன்று வந்தது. இதில் காரொன்று விவசாயிகள் மீது பயங்கரமாக மோதியது. அத்தோடு அதில் இருந்தவர்கள் விவசாயிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த கார் மோதியதில் 2 விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்திருந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். அந்த காரில் மத்திய அமைச்சரின் மகன் மற்றும் உறவினர்கள் இருந்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பெரும் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வன்முறையில் இறங்கியிருந்தனர். அந்த கார்களை அடித்து உடைத்து தீயிட்டு கொளுத்தியதுடன் அதில் இருந்தவர்களையும் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அத்தோடு அமைச்சரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மற்றும் விளம்பர பதாதைகளை அடித்து உடைத்திருந்தனர். இதனால் அந்த பகுதியே போர்க்களம் போல மாறியிருந்தது. இந்த வாகன மோதல் மற்றும் வன்முறை சம்பவங்களில் 4 விவசாயிகள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பத்திரிகையாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் காயமடைந்திருந்தனர். காயமடைந்தவர்களில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உள்ளூர் பத்திரிகையாளர் ராம் காட்சியப் என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறை மேலும் பரவாமல் இருக்க லகிம்பூர் கேரி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்த வன்முறை சம்பவங்களை தொடர்ந்தும் துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாந்த் மௌரியா தனது பயணத்தை ரத்து செய்திருந்தார். இந்த நிலையில் திகுனியாவில் பெரும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியதை அடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். அவர்கள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு பெரும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இந்த நிலையில் விவசாயிகள் மீது மோதிய காரில் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் இருந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். எனவே அவரை கைது செய்யவும் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்யவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டை அஜய் மிஸ்ரா மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு தொலைபேசி மூலம் அளித்த சபையில் லகிம்பூர் கேரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வருகை தர இருந்த துணை முதலமைச்சரை அழைத்து வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கார்களில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவற்றின் மீது விவசாயிகள் கல்வீசியதால் நிலை தடுமாறி வாகனம் ஒன்று கவிழ்ந்தது. இதில் 2 விவசாயிகள் காருக்கடியில் சிக்கி உயிரிழந்தனர். உடனே ஆத்திரமடைந்த விவசாயிகள் அந்த காருக்குள் இருந்த 3 பாரதிய ஜனதா தொண்டர்கள் மற்றும் கார் பாரதியையும் அடித்துக் கொன்றனர். அதில் காரில் எனது மகன் இல்லை, அவர் துணை முதல் மந்திரி பங்கேற்கும் நிகழ்ச்சி அரங்கில் இருந்தார். அது தொடர்பான புகைப்படங்களும் காணொளி காட்சிகளும் என்னிடம் இருக்கின்றன. நான் முழுவதும் துணை முதலமைச்சருடன் இருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களால் லகிம்பூர் ஏரியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. Thank you.
அதாவது லஹிம்பூர் ஏரியில் விவசாயிகள் போராட்டத்தில் நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு காங்கிரஸ் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பாக நீதி விசாரணைகள் நடாத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது அண்டை நாடு நிகழ்ச்சி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த செய்தியுமானது உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்ற வன்முறை தொடர்பாக காணப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த வன்முறை நடந்த கிராமத்திற்கு நேரில் சென்ற பிரியங்கா காந்தியை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். பார்க்கலாம் இந்த செய்தி கூறப்போவது என்ன. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் லஹிம்பூர் கேரி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளும் தீவிரமாக பங்கேற்று வரக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா லஹிம்பூர் கேரி மாவட்டத்தின் திகுனியா அருகே உள்ள பன்வீரபுரை சேர்ந்தவர். ஆகவே இவர் கிராமத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்பதற்காக மாநில துணை முதலமைச்சர் கேசப் பிரதாப் மௌதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக அண்டை கிராமங்களில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கே திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையே அங்கே அசம்பாவிதம் ஏற்படுத்துவதற்கு பிரதான காரணமாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் வன்முறை மேலும் பரவாமல் இருப்பதற்கு அங்கே தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வன்முறை நடைபெற்ற பன்வீரபுரிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நேரில் செல்வதாக இருந்தது. இதற்காக அவர் லக்னோவிலிருந்து அதிகாலை பன்வீரபூர் கிராமத்திற்கு காரில் சென்றார். ஆனால் பிரியங்கா காந்தியை பன்வீரபூர் கிராமத்திற்கு நுழைவதற்கு போலீசார் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அவரை கிராம எல்லையிலேயே தடுத்து நிறுத்தியதாகவும் போலீசார் அங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியானது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்த போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு பிரியங்கா காந்தி சென்ற ஒரு தருணத்தில் அவருக்கான அனுமதி அங்கே வழங்கப்படவில்லை என்று கூறப்படக்கூடிய நிலை இருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் குறித்து ஹரியானா முதலமைச்சர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம் இந்த செய்தியை. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஹரியானா மாநில பாரதிய ஜனதா கட்சி விவசாய பிரிவு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சரான பாஜக மூத்த தலைவருமான மனோகர் லால் கட்டார் பங்கேற்றிருந்தார். அப்போது அவர் கூறியிருந்த கருத்துக்களில் ஹரியானாவின் வடக்கு மற்றும் மேற்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நீங்கள் 700-1000 விவசாயிகளை கொண்ட தன்னார்வலர்கள் குழுக்களை வெவ்வேறு பகுதிகளில் அமைக்க வேண்டும். அவர்களை போராடும் விவசாயிகளுக்கு எதிராக பழிக்கு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையில் பயன்படுத்த வேண்டும். கட்டைகளை கையில் எடுங்கள் என்றார். விவசாயிகள் போராட்டம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மனோகர் லால் கட்டாருக்கு பல்வேறு தரப்பினரும் தற்போது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதாவது விவசாயிகளினுடைய போராட்டம் குறித்து அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் என்ற குற்றச்சாட்டுகள் இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் விவசாயிகளினுடைய போராட்டம் என்பது இப்பொழுது பரவலாக பேசக்கூடிய அளவுக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்பவே சொகுசு கப்பலில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியானது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. குஜராத் மாநிலம் மொத்ரா துறைமுகத்தில் கடந்த மாதம் சுமார் 3000 கிலோ ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் சர்வதேச மதிப்பானது 21,000 கோடி என்று கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் மும்பையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று முன்தினம் சொகுசு கப்பலில் போதை விருந்தில் கலந்து கொண்டதாக நடிகர் ஷாருக்கானின் மகன் உள்ளிட்டவர்களை கைது செய்திருந்தனர். உண்மை பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பவே கப்பலில் இருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியானது குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுகுறித்து அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது கூறுகையில், ஹிந்தி நடிகரின் மகன் கைது செய்யப்பட்டதாக காவல் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. காவல்துறையினரால் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் திடீரென வந்து கப்பலில் போதைப் பொருளை பறிமுதல் செய்ததாக கூறுகின்றனர். அவர்கள் உண்மையான பிரச்சனையை திசை திருப்புகின்றனர்.
உண்மை பிரச்சினை முந்த்ரா துறைமுக போதைப் பொருளாகும். அந்த போதைப் பொருள் ஆப்கானிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்டது. இந்த நேரத்தில் ஊடகத்தினர் ஒளிபரப்புபவர்கள் என போதை தடுப்பு பிரிவினர் இங்கும் அங்கும் சிலரை பிடிக்கிறார்கள். நீங்கள் முந்த்ரா துறைமுகம் பற்றி எழுதுங்கள். முந்த்ராவில் அதிக அளவில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அமைதி காப்பது ஏனென்ற பல்வேறுபட்ட கேள்விகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அண்டை நாடு வழங்கக்கூடிய அடுத்த செய்தி, சாலைகளில் உள்ள மேம்பாலங்களில் கனரக வாகனங்கள் சீக்குண்டு நீக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அவ்வப்போது கேள்விப்படுவதுண்டு. ஆனால் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாலையில் விமானம் ஒன்று சிக்கிக் கொண்டு செல்ல முடியாமல் நீக்கக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் அதிகம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இந்த நிலையில் டெல்லியில் நடைமேம்பாலத்துக்கு அடியில் ஏர் இந்தியாவின் பழைய விமானம் ஒன்று சிக்கிக் கொண்டு செல்ல முடியாமல் நீக்கக்கூடிய காட்சிகள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. பார்க்கலாம். டெல்லியில் பரபரப்பான சாலையொன்றின் நடை மேம்பாலத்திற்கு கீழ் சிக்கிக் கொண்டு ஏர் இந்தியா விமானம் ஒன்று நீக்கக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதுகுறித்து ஏர் இந்தியா செய்தி தொடர்பாளர் கூறுகையில், காலாவதியான பழைய விமானம் ஒன்று விற்பனை செய்யப்பட்டது. அதை வாங்கியவர் நேற்றிரவு கனரக வாகனம் மூலமாக எடுத்துச் சென்றுள்ளார். கனரக வாகனத்தின் சாரதி தவறான கடிப்பால் நடை மேம்பாலத்திற்கு கீழ் விமானத்தின் பாகங்கள் தட்டியிருக்கின்றன. இதனால் மேற்கொண்டு செல்ல முடியாமல் நடுவழியில் விமானத்தோடு அந்த கனரக வாகனம் நின்றிருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏனெனில் பயன்பாட்டிற்கு தகுதியற்ற அந்த விமானம் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுவிட்டது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் டெல்லியின் எந்த பகுதியில் விமானத்துடன் கனரக வாகனம் சிக்கியது, எந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்ற விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்ற செய்திகளும் இங்கே வெளியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சாலைகளில் நாங்கள் எப்பொழுதும் பயணங்களை மேற்கொள்ளும் போது போக்குவரத்து விதிமுறைகளை நெருக்கமாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். இந்த நிலையில் தமிழகம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திடீரென சாலையின் குறுக்கே திரும்பிய கார் மீது மோதாமல் தவிர்ப்பதற்காக பார ஊர்தியை திருப்பிய பொழுது அந்த பார ஊர்தியானது கவிழ்ந்திருக்கிறது. இதில் மூவர் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான காணொளிகள் வெளியாகி மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சத்தியமங்கலத்திலிருந்து அத்தாடி செல்லும் சாலையில் ஒரு கார் சத்தியமங்கலம் அத்தாடி சாலையில் இடது ஓரத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென சாலையின் குறுக்கே வலப்பக்கம் திரும்பியது. அப்போது அத்தாடியிலிருந்து சத்தியமங்கலத்திற்கு வாழைத்தார்களை ஏற்றி வந்த வாகனமானது கார் மீது மோதாமல் இருப்பதற்காக திருப்பியமையால் பார ஊர்தி தடம் புரண்டு கீழே சாய்ந்துள்ளது. இந்த விபத்தில் பார ஊர்தியில் இருந்த 3 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா மூலம் இந்த விபத்து பதிவாகியுள்ளதாகவும் இப்பொழுது காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. அதில் விபத்திற்கு காரணமான கார் சாலையில் அங்கும் இங்கும் வட்டம் அடித்திருந்ததாகவும் இப்பொழுது கூறப்படக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் அகிலேஷ் யாதவ் கட்சியினுடைய தலைவருமான அகிலேஷ் யாதவ் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டமையால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் லகிம்பூர் கேரி மாவட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 4 விவசாயிகள் உட்பட 8 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் செய்திகளாக வெளியாகி மிகப்பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லகிம்பூர் வன்முறையில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற காங்கிரசின் பிரியங்கா காந்தி நேற்றிரவு விமானத்தில் சென்றிருந்தார். பின்னர் அங்கிருந்து காரில் லகிம்பூர் மாவட்டம் சென்று அவர் பன்வீர் கிராமத்திற்குள் நுழைய அனுமதிக்காமல் எல்லையிலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் சதீஷ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகெல் மற்றும் பஞ்சாப் துணை முதலமைச்சர் எஸ் எஸ் ராந்தவா ஆகியோரும் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி மறக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் அகிலேஷ் யாதவ் கட்சியினுடைய தலைவருமான அகிலேஷ் யாதவ் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அகிலேஷ் யாதவ் வீட்டை விட்டு வெளியே செல்ல போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர். இதனால் தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக சாலையில் அமர்ந்து அகிலேஷ் யாதவ் போராட்டத்தில் ஈடுபட்டமையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கொரோனாவினுடைய தாண்டவம் ஒருபுறம் இருக்கும் பொழுது இப்பொழுது விவசாயிகளினுடைய போராட்டமும் பெரும் போராட்டமாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் இன்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது மிக பெரும் அதிர்வலைகளை இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே கொரோனாவினுடைய நிலவரங்கள் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறது என்ற விடயங்களையும் அண்டை நாடு உங்களுக்காக விளங்க இருக்கிறது. ஆகவே இந்தியாவில் கொரோனாவினுடைய நிலவரங்கள் என்ன கூறுகிறது பார்க்கலாம். இன்று காலை 8 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 20,799 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதனால் மொத்த பாதிப்பு 3,38,34,702 அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் புதிதாக 1.37 லட்சம் பேருக்கு தொற்று உறுதியாகியிருப்பது புள்ளி விவரங்களின் மூலம் தெரியவந்துள்ளது. சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு தற்போதுதான் ஒருவார பாதிப்பு 2 லட்சத்திற்கும் கீழ் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று அதிகபட்சமாக கேரளாவில் 12,297 பேரும், மகாராஷ்டிராவில் 2,692 பேரும், தமிழ்நாட்டில் 1,531 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் கேரளாவில் 74, மகாராஷ்டிராவில் 41 உட்பட நாடு முழுவதும் நேற்று 180 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கையானது 4,48,997 பதிவாகியுள்ளது. கொரோனாவின் தாக்கத்திலிருந்து நேற்று 26,718 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தவர்களினுடைய எண்ணிக்கையானது 3,31,21,247 அதிகரித்துள்ளது. அதாவது தற்போதைய நிலவரப்படி 2,64,458 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது நேற்று முன்தினத்தை விட 6,099 குறைவாக பதிவாகியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவினுடைய கொரோனா நிலவரங்கள் தொடர்பான செய்திகளாக இருக்கும் பொழுது அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது சற்று கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. அதாவது தமிழகம் கமுதி அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற திருவிழாவில் ஆடுகள் அதாவது கிடாய்கள் வெட்டி அசைவ விருந்தானது அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழாவாக இது காணப்படுகிறது. இந்தியா தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முதலாடு கிராமத்தின் கண்மாய்கரையில் எல்லைப்பிடாரி அமைக்க திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழா வருடத்திற்கு ஒருமுறை புரட்டாசி மாசத்தில் நடைபெற்று வருகிறது. கோவில் திருவிழா என்றாலே பெண்கள் பொங்கல் வைப்பதும் முளைப்பாரி சுமந்து செல்லும் நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். ஆனால் முன்னொரு காலத்தில் பெண்களால் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதால் எல்லைப்பிடாரி அம்மன் பெண்களை வெறுத்தார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் எல்லைப்பிடாரி அம்மன் முதல் நாடு கிராம மக்களின் கனவில் வந்து தங்கள் ஊர் எல்லையில் காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றுவேன் என்றும் தன்னை ஆண்கள் மட்டுமே வருடத்திற்கு ஒருமுறை கிடாய்களை வெட்டி பலி கொடுத்து வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியதாகவும், மேலும் சுவாமி கும்பிடும் நேரங்களில் அந்த பகுதிக்கு பெண்கள் வரக்கூடாது என்றும் கூறியதால் வருடம் ஒருமுறை இந்த ஆண்கள் பங்கேற்கும் திருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த திருவிழா இடம்பெறும் திகதி அறிவித்ததிலிருந்து ஒரு வார காலம் இந்த பகுதிக்கு பெண்கள் எவருமே வருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருவிழாவுக்காக முதல் நாடு கிராம ஆண்கள் மட்டும் நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் ஒன்று கூடி கால்படாதவாறு மண்ணெடுத்து பீடம் அமைத்திருக்கிறார்கள். பின்னர் நேற்று காலை மாலை அணிவித்து பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து கைக்குத்தல் அரிசி சாதம் செய்து கிடாய்கள் 47 பலியிட்டு கைக்குத்தல் பச்சரிசி சாதம் உருண்டைகளாக உருட்டி எல்லைப்பிடாரி அம்மனுக்கு பூஜை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளனர். திருவிழாவுக்கு வருகை நின்ற ஆண்கள் அனைவருக்கும் பச்சரிசி சாத உருண்டைகள் மற்றும் கறி விருந்துகள் பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறது. எந்த பொருளையும் பெண்கள் பார்க்க கூடாது என்பதால் மீதமிருந்த சாப்பாடுகள் விபூதிகள் பூஜை பொருட்கள் அனைத்துமே அங்கேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது சற்று வித்தியாசமான செய்தியாக இருக்கிறது. ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழாவுக்கு கமுதி மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 1,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்து அங்கே பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.
அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் பெண்களுக்கு அங்கே அனுமதி வழங்கப்படவில்லை. அங்கே பூஜை வழிபாடுகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பெண்கள் பார்க்க கூடாது என்பதும் உத்தரவாக இருக்கிறது. ஆகவே அங்கே இடம்பெற்றிருந்த பூஜை வழிபாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட பூஜை பொருட்கள் உணவுகள் அனைத்தும் குழி தோண்டியே புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது சற்று வித்தியாசமான ஒரு செய்தியாக அமைந்திருந்தது. இதுவரை நேரமும் அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு நிம்மியான நன்றிகளை இந்நேரம் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. மற்றும் ஒரு அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக அதுவரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம் உறவுகளை, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.